ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். சுகிண்டிகா தனத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க, கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். சொல்லியாச்சா, நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம், நம்ம தமிழ்நாட்டில் நிறையா பெருமைகள் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். நேற்று உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஒரு அதிசயம் உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னு சொன்னால, அந்த அதிசயம் என்ன அப்படின்னாக்கா 108 திவ்ய தேசங்கள். கேள்விப்பட்டிருப்பீங்களே, உங்களை 108 திவ்ய தேசத்துக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கேன். ரெண்டு இடத்துக்கு மட்டும்தான் போகலை. எங்கே அப்படின்னா வைகுண்டமும் பரமபதமும், அதெல்லாம் வந்து பெருமாளே அங்கேருந்து நம்மளைய பார்த்துக்குவார். சரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டோட பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 108 திவ்ய தேசத்துலேயும் 8 திவ்ய தேசம் வடநாட்டில் இருக்குது, ஒன்று வந்து நேபாளத்தில் இருக்குது, ரெண்டு வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது, ஒன்று வைகுண்டம், ஒன்று பரமபதமாச்சா. கேரளாவில் 11 திவ்ய தேசம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 84 திவ்ய தேசம் இருக்குது. அப்போ பெருமாள் எங்கே இருக்காரு? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கார். கடவுள் இருக்கிற இடத்த எப்படி வச்சுருக்கணும்? எப்போவுமே தூய்மையாக வச்சுருக்கணும். அதனால் கடவுள் இருக்கிற இந்த தமிழ்நாட்டை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தூய்மையாக வச்சுருப்போம், எப்போவும் பக்தியோடு இருப்போம். நம்ம மேலே இவ்வளோ பிரியமாக பெருமாள் இங்கே இருக்கார், அதனால் நாமளே என்ன பண்ணணும், பெருமாளோட பிரியமாகவே இருக்கணும். உங்களுக்கு இன்னொரு அதிசயம் சொல்லட்டுமா? இங்கே வந்து பெருமாள் ஒவ்வொரு இடத்துலையும் நின்றுட்டுருப்பார், உட்காந்துட்டுருப்பார்ல, அதே மாதிரி இந்த 108 திவ்ய தேசத்துலேயும், அதாவது படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி 27 திவ்ய தேசத்தில் இருக்கார், உட்காந்துட்டுருக்கிற மாதிரி 21 திவ்ய தேசத்தில் இருக்கார், நின்றுட்டுருக்கிற மாதிரி 60 திவ்ய தேசத்தில் இருக்கார். மொத்தம் 108 திவ்ய தேசம் ஆயிடுச்சா? ஒரே நிமிஷத்தில் 108 திவ்ய தேசத்தையும் பார்த்தாச்சு. இதே மாதிரி நிறைய அதிசயம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இன்றைக்கி யாரை பார்த்தோம்? பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு சிவபெருமானை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், பார்க்கலாமா? பாய், ராதே கிருஷ்ணா.